வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கிச்சன் சமையல் செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். கிழக்கு முகமாக வந்து எப்போவுமே ஸ்டவ் வந்து இருக்கணும். கிழக்கு முகமாக நம்ம பார்த்து நின்று சமைக்கணும். அப்படி சமைக்கும்போது நமக்கு வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமேவும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை கிடைக்கும், தனவரவு உண்டாகும், நமக்கு ஆஸ்பத்திரி செலவு எப்பவும் வராமல் குறையும். தெற்கு பக்கம் பார்த்து சமைக்கக்கூடாது, தெற்கு முகமாக வந்து ஸ்டவ் வந்து வச்சுக்கக்கூடாது, அப்படி பார்த்து சமைக்கக்கூடாது. மேற்கு பக்கமாகவும் அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உடல்நிலை சரியில்லாமல் போகும், நிறைய ஹாஸ்பிட்டல் செலவுகள் நிறைய வரும். வடக்கு முகமாகவும் ஸ்டவ் வந்து வச்சுக்கக்கூடாது, வடக்கு முகம் பார்த்து சமைக்கும்போது பணத்தட்டுப்பாடு வரும், சொத்துக்கள் நஷ்டமாகும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிகள். சாஸ்திரப்படி நம்ம வாழணும்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்து கவனித்து கிச்சனில் நின்று சமைக்கணும். கிச்சனில் வந்து கிழக்கு பக்கமாக வந்து நமக்கு ஜன்னல் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து மிகவும் சிறப்பு. கிழக்கு பக்கம் நம்ம ஸ்டவ் கிட்ட ஜன்னல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. பெண்கள் அது மாதிரி சமைக்கும்போதும் டெய்லியும் குளிச்சுட்டு சமையல் பண்ணும்போது குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், ஆயுள் கூடும், குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, தனவரவு உண்டாகும். அதனால் எப்போயுமே பெண்கள் வந்து கிச்சனில் சமைக்கும்போது குளிச்சுட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.